வணக்கம் இன்றைக்கி ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகுது உண்மையிலே பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் நான் பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இரவு முழுக்க எல்லா இடங்கள்லேயும் அந்த பால் போஸ்ட் விட்டுறது அப்புறம் அதே மாதிரி நாளைக்கு படத்துக்கு போகிறோம்னு பேசிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம் சின்ன பிள்ளையில தீபாவளி வரப்போகுதுங்கிற விஷயத்தை எப்படி பேசுவோமோ அது மாதிரியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய படம் வருதுன்னு சொன்னோடனே அதுக்கான ஒரு பெரிய மகிழ்ச்சியாக நான் பார்த்து இதுக்கு காலகாலமாக இந்த மாதிரியாக நம்முடைய தமிழ் ரசிகர்களுடைய கொண்டாட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது நான் பார்த்துருக்குறேன் அந்த காலத்தில் இந்த படம் ரிலீஸுக்கு மதுரைக்கு வருவோம் சைக்கிள் எடுத்து ப படம் பார்க்க அதோடு மட்டும் இல்லை அந்த கவுண்டர் திறக்கிறதுக்குள்ளேயே போய் வெயிலில் நின்று அந்த கவுண்ட்ரு திறந்த உடனே நின்றுட்டுருக்கவங்க மேலே ஏறி கூட எல்லோரும் போவாங்க அப்போ அதை பற்றிலாம் யாரும் கவலைப்பட மாட்டாங்க எப்படியா டிக்கெட் கிடச்சிட்டா போதும் அப்படிங்கிறதும் இந்த முதல் நாள் படம் பார்த்துட்டு வந்தவங்களை மரியாதையோடு பார்க்குறதும் அந்த முதல் நாள் படம் பார்த்துட்டு வந்த வீட்டுக்கு கதை கேட்க நாங்கள்லாம் போவோம் அவன் பெரிய பிகு பண்ணிவிட்டு அதெல்லாம் அப்படி ஆக்கு இப்படி ஆக்குன்னு சொல்லுவான் அவன் சொல்கிற நேரத்தில் நாங்கள் போனோம் அப்போ இதெல்லாம் உண்டு அதே போல் இன்னைக்கு நம்ம பார்த்தப்ப பல ஐடி கம்பெனிகள் வந்து இன்னைக்கு விடுமுறை கொடுத்து டிக்கெட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல படங்களுக்கு வரவேற்பு இருந்தால் அது எப்போவுமே நல்லது ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி வளர்கிறப்ப அது மூலமாக பலருக்கு வேலை கிடைக்கும் வேலை வாய்ப்பு எப்போவுமே உண்டு நல்ல படங்கள் மூலமாக நல்ல செய்திகள் சொல்லப்படுமே ஆனால் வழக்கமாக சொல்கிறது தான் இந்த தீமை அழிஞ்சு நன்மை வரணும் அப்படிங்கிற விஷயத்துக்காகத்தான் நம்ம எல்லா விஷயங்களையும் சொல்லுவோம் அப்போ சில படங்களால் வந்து நிறைய மாற்றங்களும் வந்திருக்கு நம்ம அதையும் பார்த்துருக்குறோம் சினிமா என்ன செய்வோம்னு பல பேர் கேட்பாங்க சினிமா என்ன செய்யுங்கிறதுக்கு ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஒன்று வந்தது தண்ணீர் தண்ணீர்னு அந்த படத்தில் எங்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கலங்கிறதுக்காக நாங்கள் ஓட்டு போட போகல அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுவாங்க அந்த படம் வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பல ஊர்களில் ஓட்டு போட போகாமல் இருந்து உடனடியாக அவங்க பிரச்சனை கவனிக்கப்பட்டதை பார்த்தோம் நம்ம அப்போ ஒரு படத்தின் மூலமாக பல விஷயங்களை சொல்ல முடியுங்கிறத பார்க்குறோம் இன்றைக்கி ஜெயிலர் படத்தினுடைய இயக்குனர் நெல்சன் அவர் ஏற்கனவே டாக்டர் கோலபாவு கோகிலா இந்த மாதிரியான வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர் தான் அவர் அதோட ட்ரெண்டிங்கான பாட்டு இருக்குது பாட்டு சின்ன பிள்ளை உள்பட பார்த்து வியப்படைகிற மாதிரியான பாட்டு இருக்குது அனிருத்தூர் பக்கம் இருக்கிறாரு இவை எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய உற்சாகத்தை கொண்டு வரணும் நம்ம ஏன் போய் படம் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கான உற்சாகம் சில நேரங்களில் தேவை இருக்குது அந்த உற்சாகம் என்ன அப்படின்னா வீரத்தினால் நல்ல வசனங்களினால் வேகமான காட்சிகளினால் நாம் வந்து உற்சாகம் அடைகிறோம் அது வந்து மின்பிம்பந்தான் நமக்கு தெரியும் எது அந்த ஸ்க்ரீன் அந்த ஸ்கிரீன் மின்பிம்பமாக இருந்தாலும் அதில் அந்த கதாநாயகன் ஆகிய அவர் ரஜினிகாந்த் தோன்ற போது ஏற்படுற உற்சாகம் ஒரு தேட்டரில் வேண்டாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தேட்டர்களில் அத்தனை பேருடைய உற்சாகம் எப்படி பீரிட்டு அடிக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம் சினிமாவை பார்க்குற மாதிரியே சினிமாவை பார்த்துக்கிட்டு இருக்கலையும் பார்க்கணுங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று அதுலேயும் எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு காட்சியில் சிவாஜி அப்படி ஒரு ஆக்ஷன் கொடுத்தாருனா கீழே இருந்து எந்திரிச்சு கொடுத்த காசு சரியாக போச்சு அப்படின்ட்டு போவாங்க நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் அதே போல் எம்ஜிஆர் படங்களில் அவங்க அந்த சண்டை போடுறப்ப ஒத்து பார்க்குற விஷயத்த பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் அது இன்னைக்கு வரைக்கும் நல்ல படங்கள் வந்தால் அரிய படங்கள் வந்தால் புதுப்படங்கள் வந்தால் அதை வரவேற்கணுங்கிற எண்ணம் வந்து நம்முடைய தமிழ் ரசிகர்கள்ட்ட இருக்குது காலத்தில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா உலகம் முழுவதும் இருக்குது முன்னெல்லாம் தமிழ் படம் இலங்கை மலேசியா ரெண்டு இடத்துல தான் ரிலீஸ் ஆகும் ஆனால் இன்றைக்கி சிசல்ஸ் டிவி வரைக்கும் அந்த படம் போகுது அப்படின்னு சொன்னால் அது சின்ன டிவி தான் அங்கே ஒரு மூவாயிரம் தமிழர்கள் இருப்பாங்க அங்கே ஒரு தேட்டர் இருந்தால் அங்கேயும் அந்த படம் போகுது அப்படின்னா உலகம் முழுவதும் ஒரே நாளில் பார்க்குறாங்க நான் இன்னும் படம் பார்க்கல பார்த்துட்டு நினைக்கிறேன் பார்த்துட்டு தொடர்ந்து பேசுவோம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பா கேளுங்க நான் கேட்டு அன்புக்குரிய யூடியூப் நேர்களை நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்